ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் நம்முடைய சிரிப்பை அழகாக்குறது நம்முடைய பற்கள் தான் அது மஞ்சள் நிறத்தில் கரையோடு இருந்ததுன்னா நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் பற்களில் இருக்கிற வெண்மை கூட ஒருத்தரோட ஆளுமை திறனை சொல்லுமாம் பற்களில் கரை இருந்தால் சிரிக்கிறதுக்கே ஒரு சிலர் தயங்குவாங்க பற்களில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கி வெண்மையாக்குறதுக்கு எளிமையான சில வீட்டு வைத்திய குறிப்புகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பற்களில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கி வெண்மையாக்குறதுக்கு முதல்ல ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இது ரெண்டையும் போட்டு நல்லா நுரை பொங்கி வர்ற அளவுக்கு கலக்கணும் இந்த கலவையில நாம யூஸ் பண்ற டூத் அதுல அதில் எடுத்து பல் துலக்கணும் ஒரு நிமிஷம் பல் துலக்கினா போதும் பிறகு வாயை கொப்பளிச்சிடலாம் இதனால பல்லுல மஞ்சள் கரை எல்லாமே உடனே நீங்கிரும் அடுத்தது ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா கலந்துக்கணும் இந்த கலவையோட கால் டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு கலந்து அதை பேஸ்ட் போல செஞ்சுக்கலாம் இப்போ நாம செய்திருக்கிற இந்த பேஸ்ட்டை டூத் பிரஷ்ல தொட்டு மேலும் கீழுமா பல் துலக்கினா பற்கள் வெண்மையாகும் பற்களில் இருக்கிற மஞ்சள் கரையும் நீங்கிடும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தலைமுடிக்கு மட்டும் இல்லை பற்களோட வெண்மைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை வாயில் ஊத்திட்டு மூணு அல்லது நாலு நிமிஷம் வரைக்கும் கொப்பளிச்சு துப்பிடணும் இல்லைனா டூத் ப்ரஷில் தேங்காய் எண்ணெயை தொட்டு பல் தேய்ச்சா கூட பற்களில் இருக்கிற மஞ்சள் கறை எல்லாம் நீங்கி பற்கள் வெண்மையாகும் நல்ல பலன் கிடைக்கும் ஆப்பிள் சீடர் வினிகரை கையில் எடுத்து ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் பற்களில் தேய்ச்சிட்டு வந்தா பற்கள் கரையெல்லாம் நீங்கி வெண்மை ஆகிடும் எலுமிச்சம்பழ தோலை வச்சு பற்களில் தேய்ச்சிட்டு வாய் கொப்பளிச்சிட்டு வந்தால் கூட பற்களில் கரை எல்லாமே நீங்கிடும் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தால் பற்கள் எல்லாம் வெண்மையாக பளிச்சிடும் பேக்கிங் சோடாவை மட்டும் பேஸ்ட் மாதிரி செஞ்சு பல் தேய்ச்சிட்டு கொப்பளிச்சா கூட பற்கள் எல்லாம் வெண்மையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பற்களை வெண்மையாக்கிறதுக்கு நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ